வந்து ஆன்மா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் சில இதுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஆன்மானா என்னன்னே தெரியாமல் ஆன்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க, அதான் பிரச்சனை. அதனால் ஆன்மானா தெரியவும் செய்யலை, அது தேடவும் முடியல. கடைசியில் வந்து ஆன்மாவே தெரியலைன்னு சொல்லி கைவிரிக்கிற நிலைக்கு வந்துடுது. உண்மையிலேயே ஆன்மானா என்ன? இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துருக்குறோம். அந்த இருட்டு ரூமில் வந்து நமக்கு வெளிச்சமே இல்லாதனால எந்த பொருளையுமே பார்க்க முடியல. ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வரோம், அதே நம்ம வந்து அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பார்க்குறோம். அப்போ மெழுகுவர்த்தி வெளிச்சம் இல்லைன்னா எந்த பொருளுமே நமக்கு தெரியாது. அப்போ மெழுகுவர்த்தி வெளிச்சத்து மூலமாக எல்லாத்தையும் பார்த்துடுறோம். இப்போ எல்லா பொருளையும் பார்க்குறதுக்கு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் தேவைப்படுது. ஆனால் மெழுகுவர்த்தி பார்க்குறதுக்கு இன்னொரு மெழுகுவர்த்தி தேவைப்படுமா? ஏன்னா அந்த மெழுகுவர்த்தி வந்து மற்ற பொருளையும் இங்கே எப்படி காட்டுதோ அதே மாதிரி தன்னையுமே அது காட்டிக்கிடும். அப்போ தன்னையுமே காட்டக்கூடிய ஒரு சுய ஒளியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் உணர்வு அல்லது ஒளி, இந்த உணர்ச்சின்னு நம்ம சொல்கிறது. இதை தான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்சியஸ்னஸ் வந்து தன்னையே காட்டக்கூடிய சக்தி வந்து எதுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், அதுதான் அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான், தன்னையே காட்டக்கூடிய சக்தி ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுக்குமே கிடையாது. அதனால தான் அது வந்து இருக்கிறதுலே உயர்ந்தது ஆன்மான்னு சொல்கிற காரணம் வந்து, ஏன்னா அதுக்கு மட்டும்தான் தன்னையை காட்டக்கூடிய சக்தி வருது. மற்ற எல்லாமே வந்து ஜடப்பொருள் தான், அது வந்து தன்னையை காட்டாது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு நம்ம கண்ணுனால ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கண்ணை மூடிக்கிறோம், கண்ணை மூடிட்டோன்னா அந்த மரம் மறைஞ்சு போயிடும். நான் இருக்கேன்னுட்டெல்லாம் சொல்லாது, ஆனால் நம்ம கண்ணை திறந்தோம்னா அந்த மரம் இருக்கும். இப்போ இந்த நம்முடைய நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அப்படி நீங்கள் மூடியெல்லாம் மறைக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலில் ஒரு வலி இருக்குது, இது உங்களால் மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. அதுமாதிரி மனசில் வந்து ஒரு வேதனை இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேதனையை நீங்கள் மறைக்க முடியாது. இப்படி நீங்கள் கண்ணை மூடி திறந்த மாதிரி அதை வந்து நம்ம மறைச்சிக்கெல்லாம் வைக்க முடியாது. அது வந்து தன்னை இதனுடைய இருப்பை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது அப்போ எது இதெல்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்குதோ அதுதான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமானது தான் வந்து அவேர்னஸ்ங்கிற பேரில் சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் தான் ஆன்மான்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆன்மாவை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அந்த டைரெக்டாக ஃபீல் பண்ண முடியாததுனால நம்ம அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடியதை வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாஸ்திரங்களில் வந்து இதை வந்து ரெண்டாக பிரித்து பேச சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆத்மாவை வந்து ஆத்மான்னு சொல்லுவாங்க, இந்த கான்சியஸ்னஸை வந்து அனாத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மா அனாத்மா விசாரம் தெரிஞ்சு பண்ணிக்கிடணுங்கிற மாதிரி சொல்கிற காரணம் வந்து, இந்த நம்முடைய கான்சியஸ் ரெண்டுமே கான்சியஸ்னஸ் தான், ரெண்டுமே ஆத்மாவால் உருவானது தான். ஆனால் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்குது, இன்னொன்று எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம நாக்கு, நேற்று கூட ஒரு உதாரணம் சொன்னோம், நம்ம நாக்கு இருக்குது, நாக்குக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டியை வச்சு தான் நம்ம இனிப்பை தெரிஞ்சுக்கிடுறோம், கசப்பை தெரிஞ்சுக்கிடுறோம். அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இனிப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது, ஆனால் எல்லா இனிப்புக்கும் கசப்புக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டியே இல்லைன்னு சொன்னால் இனிப்பையும் ஃபீல் பண்ண முடியாது, கசப்பையும் ஃபீல் பண்ண முடியாது. அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டிங்கக்கூடியதான் வந்து அவேர்னஸ் ஆன்மாங்கிறது அதுதான். அப்போ ஆன்மாங்கிறது நம்முடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் எல்லா கான்சியஸ்னஸுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் ஆன்மாங்கிறது. இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏன் வந்து ஆன்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்ற கான்சியஸ்னஸ் எல்லாம் வெறும் அனாத்மான்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து கான்சியஸ்னஸ்னால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கான்சியஸ்னஸ்லையுமே என்ன ஆயிருந்துன்னு சொல்லி சொன்னால், சில இதுகளை பிடிக்க ஆரம்பிச்சிடுறோம். சில உணர்ச்சிகள் நல்லாயிருக்கு இது வேணும்னு பிடிச்சிடுறோம், சில உணர்ச்சிகளை நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நமக்கு வந்து இந்த பாகுபாடு படுத்துறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைகள் எல்லாமே இந்த கான்சியஸ்னஸில் அமைஞ்சு போயிடுது. அப்போ நம்ம உண்மையிலே வந்து கான்சியஸ்னஸ்லேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு சொன்னால், கான்சியஸ்னஸுக்கு ஆதாரத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனையான பகுதியிலேருந்து விடுபட்டுடலாங்கிற நோக்கத்துக்காக தான் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய நிஜஸ்வரூபம் வந்து கான்சியஸ்னஸ் கிடையாது, இந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமான ஆன்மா தான்ங்கிறத தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க.